ஃபார் யூ ரசிகர்கள் நேர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். நான் கீதா. சங்கு சக்கரம் திரைப்படத்தில் அங்கை கண்ணி அப்படின்ற ஒரு வேடத்தில் நடிச்சிருக்கேன். இப்போல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேய் படங்களை பார்த்து பார்த்து பல நேரங்களை நாமளே வந்து பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுறோம். இந்த பேயெல்லாம் பேய் ஓட்டு ஓட்டுறதுக்காக தான் சங்கு சக்கரம் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்மளுடைய பயம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தட்டி கேட்குற அளவுக்கு இருக்கும். உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருக்கும். இந்த படத்தில் அதிகமாக தரையில் இருந்ததை விட தொங்கிக்கிட்டு இருந்தது தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பசங்களோட பட்ட பாடு இருக்கு. அப்பப்பப்பா வீட்டில் ரெண்டு மூணு பசங்களை நம்ம வச்சு மேய்க்கிறதே பெரிய பாடு. இதில் 10 பசங்க செட்டில், ஒன்று ஒரு ரகம். இதுங்களோட சேர்ந்து படம் பண்ணும் பொழுது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னியாக எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு இருந்தது. சங்கு சக்கரம் பட்டாசு நம்ம பார்க்கும்போது பசங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி என்ன ஒரு சந்தோஷம், குதூகலம், ஆச்சரியம், பயம் இதெல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரி சங்கு சக்கரம் திரைப்படம் எல்லா விதமான கலவையை கொடுக்கும். கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் டெரர், காமெடி, உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த சங்கு சக்கரம் திரைப்படத்தை குடும்பத்தோடு ஃபேமிலியோடு சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சங்கு சக்கரம். ஹாய், நான் கீதா. ரசிகர்கள் அனைவருக்குமே புத்தாண்டு நல் வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர். நெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷபீர், சங்கு சக்கரம் படத்துடைய இசையமைப்பாளர். இது வந்து என்னுடைய ரெண்டாவது படம். முதல் படம் வந்து சகா, அந்த படத்தில் வந்து யாயம்ங்கிற பாடல் வந்து நல்லா ரீச் ஆகிருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் இல்லை, ஆனால் ஒரு ப்ரொமோ சாங் இருக்குது. இங்கே வந்து பெரிய சவால் என்னென்னா ரீரெக்கார்டிங் தான். ஏன்னா இந்த படம் வந்து ஹாரோவாக இருந்தாலும் ஹாரோ இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, இப்படி நிறைய ஜான்ரஸ் கலந்துருக்குது. ஸோ அது நிச்சயமாக சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு மியூசிக் டேரக்டர் எடுத்து பண்ணாலும். ஆனால் அந்த சவாலை சமாளிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்துச்சு அந்த படத்தை வந்து எடுத்து நான் ஆரம்பித்தேன். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த படத்துக்கு ஸ்காரிங் பண்ணுறது ஒன்று, ஆனால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டோன், ஒரு புது டோன் கொண்டு வரணுங்கிறது வந்து என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் நான் யோசிச்சது இருக்கு, நம்ம தமிழ் சினிமாவில் பயன்படுத்தாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும். அப்போ யோசிக்கும் பொழுது நிறைய சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்து அஹு, சங்க்ருவான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் பயன்படுத்தலை, கூச்சங். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டோன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் டீமில் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க படம் வந்து சவுண்டிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மக்களும் சொல்லுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். குடி சீக்கிரம் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பாராட்டு வாங்கணுங்கிறது வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். நான் சதீஷ் பேசுகிறேன், சங்கு சக்கரம் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானோம், அந்த எதிர்க்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. ஸோ அந்த ரெண்டு படமே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடல்ட்ஸை வச்சு பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக திஸ் டைம் ஒரு 10 குழந்தைங்களை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களை வச்சு பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து அவங்களே கட்டு ரோல் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மீறி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஒரு ஹாரர் எலமெண்ட் இந்த படத்தில் வச்சுருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து இதுக்கு மேலே இந்த பேய், இந்த மூடநம்பிக்கை, அந்த கிராமரெல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தின படங்கள் எப்படி சிரித்து என்ஜாய் பண்ணி ரசிச்சிங்களோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும். டெஃபினட்டாக ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் ராக்கி. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சங்கு சக்கரம். இதில் பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் பேர் வந்து பரத். இன்றைக்கி பரத்னா இன்றைக்கி கேரக்டர் பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ் ஏஜ் பசங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்க, ஜாலியாக காலேஜ் முடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் எதாவது கிடைக்குமா எதாவது தேடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதான் நானும் இந்த படத்தில் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன். நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தில் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். வீட்டுக்குள்ளே மாட்டி நாங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி பேய் வருது, பசங்க எல்லாம் ஒரு பசிலாக அப்படியே வந்து நாங்கள் நிற்கிறோம். அதுக்கப்புறம் அதான் படத்தோட அதுக்கப்புறம் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் எப்படி என்ன போகுது எண்டிங். பார்ப்போம். 29th release. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ. நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு வணக்கம். நான் சங்கு சக்கரம் படத்தோட இயக்குனர் மாரிசன் பேசுகிறேன். சங்கு சக்கரம் ஃபஸ்ட்டு எவர் கிட்ஸ் சட்டையர் ஹாரர் காமெடி. ஏன்னா குழந்தைகளை வச்சு ஒரு ஃபேண்டசி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரதில்லை, இந்தியன் சினிமாலையும் வரதில்லை, மற்ற மொழிகளையும் இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து வரது கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இந்த சங்கு சக்கரம் இருக்கும். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஏன்னா இது வரைக்கும் பேயை பற்றின எல்லா விஷயங்களையும் படங்கள் பண்ணியிருக்கோம். அது வரும் பயமுறுத்ததாகவும் காமெடிக்கும் பண்ணியிருப்பாங்க. ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் செய்யிருக்காது இதில், அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் பண்ணி தான் நாங்கள் காமெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் பேய் பயமே இருக்காது, பேய் பற்றின நம்பிக்கையும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்தை பற்றின
படம் பார்த்து இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், ஏ பேயெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்றது. அது இல்லாமல் இன்னும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சட்டையை இப்போது வழக்கமாக டீசர்லேயே நான் சொல்லியிருப்பேன், குழந்தைகளுக்கு வந்து யூனிஃபார்ம்லேயே வந்து சட்டையர் பண்ணியிருப்பேன். ஏன் அங்கிள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு யூனிஃபார்மும் கொடுக்குறாங்க, எல்லோரும் யூனிக்காக இருக்கணும், அப்போ ஏன் வேறு வேறு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரு யூனிஃபார்ம்ன்றது யூனிக்காக இருக்கணும். இந்த மாதிரி சட்டையை வந்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் கடவுள் நம்பிக்கையோட விஷயங்கள், ஓ காட் தூணில் இருப்பா துரும்பில் இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஏன் பேய் வீட்டில் மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க? ஸோ பேய் வீட்டில் கடவுள் இருந்துட்டால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இல்லை, ஆனால் அங்கே இருந்து அங்கே மட்டும் இருக்க மாட்டேங்கிற, கேட்டால் பேய் அடக்கிறதுக்கு மட்டும் நீ வெளியிலேருந்து வர. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சட்டையர் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் அறிவு சார்ந்த காமெடியாக இருக்கும், இது உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். இனி பேய் படம் வரவே கூடாது, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டு, அதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இருக்க கிட்ஸுங்க வந்து மோஸ்ட் பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகள் எல்லாமே நமக்கு வேறு மாதிரி ஒரு ஆக்சஸில் இருக்கும், அவங்க கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் அவங்க நம்மளோட அவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அப்படி அட்வான்ஸ் தாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த படத்தில் பேயை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் படம். ஃபேமிலியோட போய் பாருங்கள், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஐஷ்யூ ஹாப்பி நியூ இயர். ஹாய், மிஸ் மோனிகா, நான் இந்த படத்தில் மலர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் லியோ விஷனுக்கும் சதீஷ் அங்கிள்க்கும் டிரெக்டர் அங்கிள்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நாங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு போகிற வரைக்கும் செட் ஃபுல்லாக போயிடுவாங்க எல்லாருமே, ஆனால் செயல் அங்கிள் மட்டும்தான் வந்து எங்களுக்கு கேப் ஏற்றி விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த மூவி. ஆனால் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.